அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லக் நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கான என்னுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ பைப் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியூ பைப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் குரோமில் போய்ட்டு நியூ பைப் எஃப்டிராய்டு அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்ட்ராய்டோட அப்ளிகேஷன் உள்ளே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா நியூ பைப்போடைய டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏபிகே ஃபைலாக வந்து ஓகே இப்போ நான் வந்து நியூ பைப் ஓப்பன் பண்ண போகிறேன் எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதில் ட்ரெண்டிங் வீடியோஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் புக்மார்க் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இவங்க எந்த ஒரு இன் ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்து எந்த ஒரு டேட்டாவையும் எடுக்க இவங்க வந்து விரும்பலை அதனால் வந்து இன் ஆப்ஷனே வந்து இவங்க கொடுக்கல அதே மாதிரி இந்த நியூ பைப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப்பில் வர மாதிரி எந்த ஒரு ஆட்ஸுமே வந்து இடையில் வராது அது ஒரு அட்வான்டேஜ் நியூ பைப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறேன் வீக்லக் அப்படின்றத நான் சர்ச் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு வீடியோ இப்போ நான் பார்க்க போகிறேன் இப்போ இவங்க வந்து இதில் ஃபோர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆட் டூ ஆட் டு பிளேலிஸ்ட் இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் பிளேயரில் மியூசிக்கை ரன் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணாலும் மியூசிக் எப்படி ரன் இருக்கோ அதே மாதிரி உங்களோட வீடியோ நீங்கள் பே பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாப்பப் பாப்பப் அப்படின்றத கிளிக் பண்ணோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு செட்டிங்ஸில் எனேபிள் பாப்பப் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அப் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த பாப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் மட்டும் இந்த அப் வராமல் நீங்கள் வெளியே போனாலுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரன் ஆகும் வெளியே போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அது மாதிரி எது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரன் ஆகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டவுன்லோட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோவை வந்து நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து அவங்க ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை லோ குவாலிட்டியாக வேணும்னாலும் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆடியோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் அதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு கேப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த கேப்ஷன்ஸை மட்டும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருந்தீங்களோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா இம்போர்ட் பண்ணணும் எதுலேருந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃபைல்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து டவுன்லோடான ஃபைல் இருக்கும் subscription மேனேஜர் அப்படின்ற நேமில் இருக்கும் நீங்கள் அதை வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அது ஃபு அது ஃபுல்லாகவே இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் அதுக்கு அடுத்து இவங்க என்ன ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ வாட்ஸ் நியூ அப்படின்னா என்னென்னா இப்போது ரீசண்டாக என்னென்ன வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டைம்வைஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து என்ன நியூஸ் வந்துருக்குன்றத வாட்ஸ் நியூ அப்படின்ற ஆப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புக்மார்க் பிளேலிஸ்ட் புக்மார்க் பிளேலிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ தேவைப்படும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணும்னாலும் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு நம்ம என்னென்ன வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு சேவ் ஆகிடும் அதுக்கு அடுத்து டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன டவுன்லோட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து டவுன்லோட்ஸில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நியூ பைப்போடைய ஃபியூச்சர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய டேட்டாவை வந்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்களாம் வந்து நியூ பைப் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ